எண்ணங்கள் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு. இதை எப்படி நிறுத்துறது? எங்க இருந்து இது உற்பத்தி ஆறது? இதோட அடிப்படை காரணம் எல்லாம் உற்பத்தி ஆகிறது வந்து நான் பாவத்திலேருந்து. நான் பாவம்னு ஒரு பாவம் இருக்கு. இப்போ நீங்க தூங்க போயிடுறீங்க இல்லையா, ராத்திரி தூங்க போனப்போ வந்து அங்கே என்னவா இருக்குன்னா, உங்களுடைய புத்தி தான் அதி சூக்ஷமான சம்பூர்ணம்ன்ற பிறப்பு பொறுமா. புத்தியில் தான் அது சங்கமிச்சிருக்கு. உங்களுடைய பூர்வ வாசனைகள் அத்தனையும் ஒரு புள்ளியில். இப்போ உங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃப்ளாட்டுக்கு எங்கேயோ ஒரு மெயின் சுவிட்ச் கீழே இருக்கும்ல, எல்லாருடைய ஃப்ளாட்டுதும் நம்பர் போட்டு போட்டிருப்பார்ல, அந்த இடத்துல இருந்தானே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஒளிக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஐட்டமுக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம் அத்தனையும் நீங்கள் உலகளாவ கான்டாக்ட் பண்ணணும்னா கூட அந்த மொபைலுக்கு சார்ஜ் வர்றது கூட அங்கேருந்தானே வந்து ஆகணும். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து எல்லாம் வந்து புத்தியில் வந்து புத்தி தான் உங்கள் இந்த பிறவியினுடைய சாரம். அந்த புத்தியில் வந்து அந்த புத்தி வந்து புத்தின்னு தனியாக ஒன்றும் கிடையாது, புரியுதா? அதாவது ஏதோ அதாவது வந்து ஏதோ ஒரு இது வந்து மெயின் சுவிட்சு, ஆமாம் இது வந்து மெயின் சுவிட்சு, இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து போடுற சுவிட்சஸ்ஸு அப்படின்னு கிடையாது. ஆனால் இது வந்து இதெல்லாம் வந்து பௌதீகமாக அந்த மாதிரி அமைப்பை வந்து அந்த புத்தியே உற்பத்தி பண்ணிக்கிறது. உடம்ப, பெண் தன்மையை, பெண்ணா, ஒவ்வொரு வினைகள்லையும் நீங்கள் வசிக்கிற இடம், நீங்கள் கொள்ற உறவுகள் எல்லாம் கணக்கு வழக்கு. இப்போ நீங்கள் பௌதிகமாக வெளியில் பாருங்களேன், பூமியே இப்படி கதி பிசகாமல் சுற்றின்னு இருக்கணும். சூரியனை சுற்றி வரணும் தினம் தினம், அந்த 24 மணி நேரத்தில் தன்னையே ஒரு சுற்றுத்திட்டு வரணும், கரெக்டா? இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இன்னைக்கு ராத்திரி வந்து அமெரிக்கா வரும், நம்ம இப்போ பகல் 12 மணிக்கு இருக்கோம், 1 மணிக்கு இருக்கோம். இங்கே வந்து அமெரிக்கா வந்து இதே இடத்துக்கு வந்துட்டு போகலாம், புரியுதா? ஏன்னா அதே பூமியில் தானே இருக்குது. அப்போ வெஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டுக்கு வரும், ஈஸ்ட்டு வந்து வெஸ்ட்டுக்கு போயிடும், அப்படி போகிறது இல்லையா? அந்த மாதிரி மனம்ன்றது ஒரு காணல் நீர் போகல, நல்லா 12 மணி வெயிலில் உச்சி வெயிலில் ரோட்டில் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 12 காலுக்கெல்லாம் மறைஞ்சு போயிடும், அப்புறம் வராது. ஆனால் அந்த 15 நிமிஷம் அதனுடைய உதிப்பையும் ஒடுக்கத்தையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி இந்த பேருணர்வு ஆன்மப்பொருள் அது வந்து இதெல்லாம் பண்ணலை. அது எப்படி வந்து சூரியன் வந்து எந்த பயிரையும் விளைவிக்கலை, அப்புறம் செவ்வாய் கிரகத்தில் வந்து வெட்டியாக வெயிலாக காயலை, சனி கிரகத்தில் காயலை, அப்புறம் வெள்ளியில் காயலை, அப்படிலாம் காயாம் அது மாட்டுக்கு இருந்துட்டு இருக்குல்ல. ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கிற சதுப்பு நிலத்தினாலையும் இங்கே இருக்கிற காற்று மண்டலத்தினாலையும் பஞ்சபூதங்களும் இங்கே ஆக்டிவாக இருக்கிறதுனால இங்கே உயிர்களே வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆன்மப்பொருள் வந்து பிரபஞ்சமாகவே, பிரபஞ்சமே ஆன்மப்பொருள் ஆக்சுவலாக. ஆனால் பிரபஞ்சம் கூட வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது அதை விட மகத்தானது. இப்போ பிரபஞ்சம்னா நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ண முடியும், நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களால் திங்கே பண்ண முடியாதுல்ல. ஆனால் எங்கெங்கயோ இருக்கிற நட்சத்திரங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள்கள், அப்புறம் வெட்ட வெளி எல்லாமே இருக்கிறது வந்து ஆன்மப்பொருள். அது வந்து ஒரு உணர்வு பொருளை. ஆனால் உணர்வு பொருளை வந்து ஆகாசம் உணர முடியாது. அதாவது மொத்த பிரம்மாண்டத்தில் தான் நம்மளும் வாழணும். எதுக்கு நான் இதை கொண்டு சொல்கிறேன், இதே ஆகாசத்தில் பூமின்ற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் மொத்தம் ஆகாசத்துக்குள்ள பூமியில் நம்ம உயிராக பிறந்து உணர்ச்சிகளாக இருந்தால் கூட நம்மளால் உணர முடியும், அந்த ஆகாசத்தால் உணர முடியாது, சூரியனால் உணர முடியாது, 5 பூதங்களால் உணர முடியாது. அதெல்லாம் ஏவலாட்கள் போல கொத்தடிமைகளாக அதை இயக்கிறது. அது எதுக்கு இயக்கிறதுன்னா நீங்கள் ஞானம் அடையணும்னு இயக்கிறது. தன்னை விட்டு பிரிஞ்ச உயிர்கள் தன்னை கண்டுபிடிச்சு தனக்குள்ளேயே அவங்க அதுங்க திருமணம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள மையத்தில் உட்கார்ந்துட்டு மையப்பகுதி வந்து ஹிருதயம்னு சொல்றா இல்லையா, ஹிருத் அயம்னாலே மையம்னு அர்த்தம், அயம்னா இதுன்னு அர்த்தம், இதுதான் மையம் அப்படின்றதுக்கு தான் ஹிருதயம்ன்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல ஒரிஜினல் ரூட் வேர்ட் அது, ஹிருத் அயம், ஹிருத் பிளஸ் அயம். அந்த மாதிரி இங்க இருக்கிறது வந்து மனம் எங்கேருந்து உதிக்கிறதோ அது ஹிருதயம். மனம் உதிக்கும் இடம், மனம் மறையும் இடம், இது ஹிருதயம். மனம்ன்றது தானா வந்து அவாந்தரமா
தானாகவே உற்பத்தி ஆகிற சக்தி. இப்போ வந்து நேரடியாக சூரியன் வந்து ஒரு புல்லை வந்து துளிர்க்க வைக்கலை, புரியுதா? அங்கே காஞ்சின்றே இருக்கு, இங்கே ஒரு மழை வர வேண்டியதுதான். தரிசா இருந்த மணல் பாங்கா இருந்த இடம் திடீர்னு புல் கடை இருக்குல்ல, அத போல இங்க பக்குவமான பதிவுகள் விதவித உயிர்களை போய் போய் சேர்ந்துக்கும். எல்லாம் பதிவு. நேரடியா சூரியன் வந்து இந்த புல்லுக்கு காரணம் இல்ல, நேரடியா பெய்யற மழைக்கு, அதாவது அதனால நீர் ஆவியாருது, அதனால மழை பெய்யுது, அதனால புல்லு முளைக்குது, அதனால உயிர்கள் பிறக்கின்றன. கல்லுலையும் பெய்யுறது, எல்லா இடத்துலையும் பெய்யுறது. ஒரு இடத்துல அது மலை மேலே பெய்யும் பொழுது நல்ல நதியாக மாறுறது, இன்னொரு சாக்கடையோட கலக்கும் பொழுது சாக்கடை தண்ணியாக மாறிடுறது. வெறும் சமுத்திரத்தில் பிஞ்சுதானே பிரிக்கவே முடியாது, உப்பு தண்ணியாக தான் மாறிடும் அது, புரியுதா? அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பாரபட்சமே கிடையாது, தனி உணர்ச்சியே கிடையாது. இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்தூலமான பஞ்சபூதங்களை வச்சு ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அது ஸ்தூலம் கிடையாது. எது? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் மாறு இருக்கிற உணர்வு மையம். ஆழ்ந்த உறக்கம் கூட மனுஷன் ஒத்தனுக்குத்தான், மனுஷனுக்கு நேரடியாக பாடம் புகட்டுறதுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு குருக்களும் அவளும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதில் நானும் அதில் உட்காந்துட்டு இருக்கேன், நல்லா திட்டமாக உட்காந்துட்டு இருக்கேன். இந்த உணர்வை தவிர ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்று தான் இருக்கு. அதில் வந்து மனுஷங்கிட்ட வந்து உடம்பு ரூபமாகவே அவன் எழுந்துக்கிறான். இப்போ நீங்கள் வந்து வரும்போதே வந்து எத்தனை மணிக்கு போகணும், ஏதா போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கன்றத வச்சிருந்தாலே ஓயாமல் பிளானிங் வந்துட்டே இருக்காங்க. உங்களை என்னமோ பராமரிக்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? உங்களன்றது முக்கு நான் 99.99% உடம்பு தானே, கரெக்டா? சோ உடம்பாவே வந்து புத்தியிலேந்து எண்ணங்கள் வழியா, அப்புறம் செய்கைகள் வழியா, புலநாட்டங்கள் வழியா, உடம்புனுடைய செய்கைகள் வழியா உலகத்திலையும் வந்து சரி கிளம்பலாம், இரு இருக்கலாம், அங்க போகலாம், இதை கேட்கலாம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் என்னவோ பண்ணிண்டே இருக்க வைக்கிறது இல்லை, வெளியில தள்ளுறது இல்லை, புரியுதா? இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் தனக்குத்தானே ஆன் ஆகிக்காது இல்லையா, தனக்குத்தானே ஏதோ ஒரு செயலை பண்ணிக்காது. ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி ஒரு இமெயில் அனுப்புறதுன்னு அதுவும் அனுப்பிச்சிடாது. ஆனால் நம்மக்கிட்ட நாட்டங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி உள்ள வந்துட்டே இருக்கே, உள்ளே வாசனைன்னு என்ன? இந்த உடம்பு, இந்த ஸ்டாப்பிங் நீங்கள் இந்த தடவை இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு அந்த அந்த அம்மா வயிற்றுல கர்ப்பம் தரிக்கிற அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடியே டிசைடட், அதுவும் புரியுதா? இந்த அம்மாவுக்கு பிறக்கணும், இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி உறவுகளோட பிறக்கணும், பெண்ணாக பிறக்கணும் அப்படின்னதெல்லாம். இதில் வந்து ஹையஸ்ட்டு பாக்கியம் வந்து ஃபஸ்ட்டு மனிதனாக பிறக்கிறது பெரிய பாக்கியம். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபைனஸ்ட்டு இதோட வந்து கிடைக்கிறது இல்லை, இதுதான் விஷயம் நடக்கிறது இதில். இந்த பாயிண்ட் புள்ளியை எப்படி உணர்றது? உணர்றதுக்கு அதை உணர்றதுக்கு எந்த பிரயத்தனமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொய்யை வந்து பொய்யின்னு உணரணும். உங்களுடைய எண்ணங்கள் தான் மறைக்கிறது, உங்களுடைய உணர்ச்சிகள் தான் மறைக்கிறது, உங்களுடைய உடம்பு மறைக்கிறது. அதாவது எண்ணங்கள் வந்து உடம்பா இருக்கு, உணர்ச்சிகள் உடம்பா இருக்கு, கோர்ல வந்து நானே உடம்பா தான் இருக்கு. அந்த எல்லாரும் வந்து நான் வந்து அடுத்த வாரம் அங்கே போகலான் இருக்கேன், இங்கே போகலான் இருக்கேன், இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எது? இதை வச்சுன்னு தானே சொல்றேன், பேஸ் அதுதானே, இதுதானே நான். ஆனால் அது நினைக்கிற புத்தியை வந்து அவளுக்கு தனியாக பார்க்க தெரியல. இந்த மாதிரி நானுன்னு சொல்லி நான் அடுத்த வாரம் வரேன் சொல்லு அப்படின்னு உடம்பு செய்யறதுன்னு நினைக்கிறோம் நாம. இல்ல, உடம்பாவே இருக்கு புத்தி, உடம்பாவே நினைப்புகளும் இருக்கு. ஆனா இது ரெண்டுத்தையும் கடந்து நாம இருக்கோம், எங்க இருக்கோம், ஆழ்ந்தவரத்துல இந்த உடம்பாவும் இல்லை புத்தியாவும் இல்லை, உலகத்துல அங்க வரேன், இங்க போறேன், வரமாட்டேன், எதுவுமே கிடையாது, விவகாரமே கிடையாது, ஆனா இருக்கும். அப்படின்னா வந்து போற பொய் கூட்டத்தினோட தானே வாழ்வும் சாவும், புரிஞ்சுதா இல்லையா? ஆக்சுவலா இது காமன் சென்ஸ்லயே புரிஞ்சிடணும், நான் சொல்றது புரியுதா?
ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே வரேன், அங்கே வரமாட்டேன், எனக்கு உடம்பு நன்னா இருக்கு, உடம்பு நன்னா இல்லை அப்படின்ற சொல்றதுக்கோ நினைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லாமல் ஆனா இருக்கீங்க. அது இருக்கும், அதாவது உயிரோட இருக்கீங்க, அவ்வளவுதான் சொல்றோம், உயிரோட இருக்கீங்கன்னு சொல்றோம். ஆனா செத்து போகும்போது இந்த உயிர் போயிடுறது, ஏதோ ஒரு விழிப்பு நிலையிலயோ தூக்கத்துலயோ எப்பவோ இது போயிடுறது. இது போயிடுறதுன்னா இது யாரோடதா இருக்க முடியும்? அதே நானுன்னு சொல்ற எண்ணங்களோடதா இருக்க முடியும், நானும் சொல்ற புத்தியினுடைய தனி அந்த உடம்பு அளவா தன்னை உள்ளுக்குள்ள மூவ் பண்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற புத்தி அசைவுகளாக அதுதானே இருக்க முடியும். அவைகளே இல்லாம நம்ம இருந்துட்டே இருக்கோமே, எப்படி அது? எது மெய்? புரியுதா? எது மெய்? நம்ம இதுல என்ன பண்ணிடுறா, கோவில்கள்ல ரொம்ப அழகா அதை விளக்குறா. எப்படி விளக்குறா? மூலவர் எங்கே நகரமாட்டார், பேர் மூலவர்னே பேர், மூலவர் மாதிரி இருக்கு நம்ம சுரூபம். இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு தான் நம்ம கோவில்கள்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கா. ஆன்மீகம் வந்து அப்படியே இந்த க்ஷணத்துல என்னுடைய எண்ண அசைவுகள், அதனால நான் உடம்ப நானா நினைச்சுண்டு ஐயோ இது இது கிடைக்கலையேன்னு பரிதவிக்கிறதோ, உணர்ச்சிகள்ல ஐயோ பா இப்பதான் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்படுறதோ, யாருக்கு கிடைச்சதுன்னு தெரியாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா அனுபவங்களும் நீங்க நன்னா சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட யார் சாப்பிட்டான்னு தெரியாம, நீங்க சாப்பிட்டு தான் என்ன, நன்னா சாப்பிட்டாதான் என்ன, நன்னா சாப்பிடல என்னதான் என்ன? அந்த யாருன்றதுதான், யாருன்றதுதான் வித்தியாசத்தை டிஃபரன்ட் பண்ணுங்க. எந்த வித்தியாசம்? நான் சாப்பிடல, யார் சாப்பிட்டது? ஆமா, அப்படிங்கறதுல அதுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இன்னைக்கு காத்தால வந்து இது சாப்பிட்டேன், மாம்பழம் சாப்பிட்டேன், அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது அப்படின்னு நம்ம ஒட்டு மொத்தமா பேசிடுறோம். அதுல வந்து சாப்பிடும் உபகரணமா இருக்கிறது வந்து உடம்பு, கரெக்டா? நாக்குல வைக்கிறேன், நாக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் என்னன்னு சொல்றது, வெறும் எச்சில் ஊரின்னு இருக்கிற நாக்கு வந்து சாதாரணமா இருக்கு, எந்த டேஸ்டும் கிடையாது. ஆனா மாம்பழத்தினுடைய இனிமையை மாம்பழமே அனுபவிக்கிறது இல்ல, நம்ம நாக்குல அந்த பட்ஸும் அங்க ரெடியா இருக்கு, டேஸ்ட் பட்ஸ், கரெக்டா? சுவை அரும்புகள்னு வாழ, அந்த சுவை அரும்புகள் என்ன பண்றது, அப்படி வைக்கும்போது நல்லா இருக்கேன், இந்த மாதிரி எங்க எங்க வாங்கினீங்க, இந்த மாதிரி என்ன பழம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன, அது வந்து கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்றது. அது அது ஒரே நாக்கு தான் இருக்கு, அதுவே புளிப்பையும் ரெக்கக்னைஸ் பண்றது, துவர்ப்பையும் ரெக்கக்னைஸ் பண்றது, கசப்பை ரெக்கக்னைஸ் பண்றது, அதுல அந்த இனிமையில கூட எக்ஸாக்டா ஞானமா சொல்றது, இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டது இல்லையே, இது இது என்ன மாம்பழம் அப்படின்றத வந்து அந்த ஊடகத்தோடைய மெர்ஜாய் கிடக்கு மனமும் புத்தியும். ஆனா நிகழ்வு நடக்கிறது எல்லாமுமே, எல்லா அனுபவங்களும் ஆன்மாவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஆன்மாவை நம்ம விட்டுட்டோம், நாக்க பிடிச்சுன்னுட்டோம், நாக்கு டேஸ்ட் பிடிச்சுன்னுட்டோம், நானை பிடிச்சுன்னுட்டோம். நான் என்ன சொல்றது, நான் அங்கெல்லாம் போயிருக்கேன், இங்க எங்கதான் வைக்கிறதா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன், புரியுதா? எல்லாம் என்ன ஆயிடுது, ஸ்தூலத்துக்குள்ளேயே சுத்தின் இருக்கே, புரியுதா? இதுல வந்து உணர்ச்சியும் ஸ்தூலம், எண்ணங்களும் ஸ்தூலம், நான்பாவும் பயங்கர ஸ்தூலம். அதுதான் பிடிச்சி இழுக்கிறது, ஆன்மாவை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு வந்து சாகடை தள்ளுற மாதிரி உடம்புல கொண்டு வந்து தள்ளிடுறது, புரியுதா? நன்னா இருக்கு, நன்னா இல்லை, அதுலயே பாலிடிக்ஸ் வேற வந்து கொஞ்ச நேரத்துல சண்டையே வந்துடும், புரியுதா? அப்படின்னு என்னென்னவோ நடக்கும். உண்மையில உண்மையில இந்த நாக்கு வந்து இது இருந்ததுன்னா, டேஸ்ட் இருந்ததுன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல டேஸ்ட் தனியா தெரிஞ்சுட்டு இருக்கும். இல்ல இப்ப தூக்கத்துல பிரபஞ்சமே இல்லாம போயிடுறது இல்ல, அந்த அறிவு நிலை மொத்தம் தனியா சுடர் விட்டு இருக்க. சோ மொத்தமுமே இங்க வந்து பொய்கள் இல்ல, எனக்கு இங்கதான் சொல்லுங்க சொல்லுங்க, தனியா தெரியுங்கிறீங்களே, அதை எப்படி உணர்றதுதான் என்னுடைய? அதான் நீங்க வந்து அறிவு நிலை தனியா தெரியறது வந்து உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்குன்றது. நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க, உடம்பா புத்தி சேர்ந்துருக்கு, அது வந்து தெரிஞ்சுக்க விரும்புறது, புரியுதா? அதுல உடம்பு பாட்டு போச்சுன்னா, உடம்பு பாட்டு போறதுன்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து உள்ள நல்லா உங்களையே பார்வை பார்த்துட்டு, இப்ப ஆக்சுவலா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இருக்கணும்ன்றா, ஒவ்வொரு அனுபவத்திலையும் சின்ன சின்ன அனுபவங்கள்ல இருந்து இருக்கணும்ன்றா. இப்ப உட்கார்ந்து இருக்கிற அனுபவத்துல இருந்து சரி, சாப்பிடுற அனுபவத்துல சாப்பிடும்போது நீங்க சாப்பிட கை எடுக்கிறது, இது வாயில போடுறது, நாக்கு வந்து சுவைக்கிறது,
அதுக்கப்புறம் தொண்டைக்கு அப்புறம் அங்கே டேஸ்ட் ஒன்றும் கிடையாது. இது வந்து மிஷின் மாதிரி வேலை பண்ண ஆரம்பிக்கிறது. இதெல்லாம நானா இருக்க முடியும் ஒட்டு மொத்தமா? இவ்வளோ நிகழ்வுகள் ஒரு காத்தால முழிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் உடல் உணர்ச்சிகள் மூலமாக புத்தியும் மனமும் எவ்வளோ விஷயங்களில் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறவனா, செய்பவனா, பார்ப்பவனா, அந்த மாதிரி ஒரு செயலா இவைகள்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆறுதோ, அதாவது இந்த செயல்கள் மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இப்போ, புரியுதா? இது வந்து எனக்கு பசிச்சுது, உட்காந்து சாப்பிட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படிதான். அதே போல் அந்த பொருள் அந்த பொருளையும் வந்து இந்த மாதிரி, புரியுதா, இந்த கண் பார்வைக்கோ இல்லாட்டி மனப்பார்வைக்கோ எண்ணங்களுடைய பார்வைக்கோ புத்தியினுடைய பார்வைக்கோ அது ஏன் தெரிய மாட்டேன்றது அப்படின்னு விழிப்பு நிலைன்றதே பொய் நிலை. ஒட்டு மொத்த மனமே பொய். நீங்க உலகத்துல உண்மையா நடக்கிற சில சம்பவங்களை சொல்றேன். சூரியன் மறையிறதா? எது மறையிறது? இது சுத்துறது. நம்ம சூரியனுக்கு எதிர் திசையில போயிடுறோம் இல்லையா? இது தன்னுடைய அச்சிலேயே வேற சுத்துறதுனால, அதுவும் கரெக்டா 23 டிகிரியில நம்ம சுத்துறதுனால, ஒன்னுத்துக்கு உத்தராயணம்னு சொல்றோம், ஒன்னுத்துக்கு தட்சிணாயணம்னு சொல்றோம். இப்படி எல்லாம் நம்ம வந்து இங்க நடக்கிற நடப்ப வந்து விஞ்ஞானமா பிடிச்சு போட்டு அதுலேயே ஜோசியம் சொல்ற அளவுக்கு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நீ வந்து மினிமம் டேட்டாவும் உனக்கு கொடுத்துட்றேன், ஆப்ஜெக்டிவ் டேட்டாவும் கொடுத்துட்றேன். ஆனா இந்த ஆப்ஜெக்டிவ் டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்க முடியும்? கோரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாத்துக்கு முன்னாடியும் இருப்பது இது, அது எங்கிட்ட இருந்தாகணும். முக்கியமாக இந்த மனம் தான் சூரியனை பற்றி கணிக்கிறது, பூமியை பற்றி கணிக்கிறது விஞ்ஞானி மூலமாக. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற இந்த மனமே வந்து எங்கே பா போகிற நீ? ராத்திரி வேளையில் எண்ணமே இல்லாமல் எங்கே போகிற? இப்போ வந்து சாப்பாடுனுடைய சுவையாக மாறி இருக்க, புரியுதா? நன்னா இருக்குன்ற நன்னா இல்லைன்ற அந்த மாதிரி எல்லாம் பஞ்ச புலன் விஷயங்களாகவும் நேற்று இன்று நாளைன்னு காலமாகவும், புரியுதா? அப்படின்னு இந்த நானை வந்து உலகம் பூரா நம்ம சுத்துற ஒரு பொருளாக வச்சுட்டுருக்கோம் இல்லை, ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுட்டுருக்கேன் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிரைவரை போட்டு ஒரு காரை வச்சுருந்தேன்னா அவர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தானே நம்ம காத்தால் எழுந்துனதுலேருந்து இதையும் அப்படி தானே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் வெளிப்பக்கம் தானே யூஸ் பண்ணுறேன் இல்லைங்க, உங்களே ஒரு வண்டி மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. வண்டியை வண்டியாக இருக்கும் அந்த ஆள் யார், அந்த நபர் யார்? நபர் யார் போயிட்டு இருக்கு? அது மாதிரி இது ஓட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எதால ஓட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற? பூர்வ வினைகளால் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. புத்தி அங்க கியூல நிக்கிறது. உங்களுடைய இன்னைக்கு 20ஆம் தேதி மே மாசம் அப்படின்றது வந்து கியூவில் நிற்கிறது, அது உணர்ச்சியா, புரியுதா? எல்லா உணர்ச்சிகளும் கியூவில் நிற்கிறது. அதை நான் பாவம் தான் வந்து இது இதை போய் முதல்ல பண்ணிடுவோம், இதை ரெண்டாவது பண்ணுவோம், இதை அப்படி பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு தன்னுடைய பழக்கங்களுக்கு கொண்டு வந்துக்கிறது. அப்படின்னா தான் தானே இங்கே பிரதானமாக உட்காந்துட்டு இருக்குது, கரெக்டா? அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அது ராத்திரி ஏன் தூக்கத்தில் போகணும்? உடம்பே உயிரே இல்லாமல் ஏன் இருக்கணும் அங்கே? அப்படின்னா உயிர், இந்த பௌதீகமா இருக்கிற உயிர் உண்மையான உயிர் இல்லை. அதோட எழுந்துக்கிற நான்னாலதான் அது அதனுடைய கண்டினியூட்டி இருந்துருக்கு விழிப்பு நிலையில. இவன் என்ன பண்றா? ரிவர்ஸ்ல போறா, புரியுதா? இப்படி விவகரிக்கிறிய, நீ எங்க போற அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில விரும்ப நிக்கிறா. எண்ணம் வந்ததுன்னா எண்ணத்துக்கு எண்ணத்தா என்னப்பா உனக்கு எதுக்கு இன்னைக்கு இப்ப எண்ணம் இது, இந்த எண்ணங்கள் ஏன் வரணும், புரியுதா? அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுறது இது, அதனுடைய அடிப்படை வந்து எதுலேருந்து வர முடியும்? அது வந்து எதோ பிடிக்கல, பிடிச்சிருக்குன்ற உணர்ச்சியிலேருந்து வர முடியும். சரி, யாருக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கு அதனால இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு, யாருக்கு என்ன பிடிக்கல அதனால இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு அப்படின்ட்டு அந்த உணர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? அது பார்த்தீங்கன்னாலே எல்லாம் நின்று போயிடுறது. நீங்கள் பார்க்காத வரைக்கும் தான் இது, நீங்கள் விளையாட்டுத்தனமாக பார்க்கணும் அதை. ஸோ விளையாட்டுத்தனமா என்ன என்ன உள்ள ஆர்குமெண்டான இந்த ஆர்குமெண்ட் நீயே போட்டுருக்க. ஆக்சுவலா யாருமே இல்லாத இடத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், யாரும் இல்லை, நம்மளே பேசிட்டு நம்மளே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்கோம். சாயந்தரம் என்ன பண்ணணுமோ அதுக்கு இப்போ ரிஹர்சல்,
நாளைக்கு என்ன பேசணுமோ அதுக்கு ரிகர்சல், நாளைன்னு வேற வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கிறது என்னமோ அடிப்படையில இந்த நானுக்கு தன்மையிலே என்னமோ பயம் இருந்துட்டே இருக்கு. கரெக்டா? ஒரு திருடன் தானே அப்படி பண்ணுவோம். திருடன் என்ன பண்ணுவான், பொருளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள மாத்தி மாத்தி இடம் இடமா மாத்தி வைப்பான். இன்னும் அவனுக்கு அந்த அந்த வட்டாரத்துல அந்த கல்யாணத்துல அவனுக்கு அப்பேற்பட்ட இமேஜ் எல்லா சைடும் வந்து கூட்டு கூட்டு பேசுறான். ஆனா அவன் தான் பக்கா திருடன். கல்யாண சந்தடியில யாருக்கும் வந்து எதுவும் விசாரிக்க தோணல. இவங்க விசாரிக்கிறதுக்கு எப்பவும் ஆரம்பிச்சுடலான்ற பயம் எப்ப பாரு இருந்துட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி விசாரணை இந்த மனித சமுதாயமே கோட்டை விட்டு பண்ணல. நம்ம வந்து அதை இது போட்டு சொல்றோம். எதுக்கு எண்ணி எதுக்கு யோசனை இருக்கணும்? எதுக்கு அடுத்த நிமிஷத்தை பத்தி யோசனை வரணும்? யோசனை இல்லாது ஒரு மாதிரி பயம். தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற தன்மை எப்ப பாரு பாதுகாப்பு தன்மை ஏன் இருந்துட்டே இருக்கு. இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவா. அதான் பிறவியிலேருந்தே ஒரு பதட்டம், பிறவி பதட்டம்னு பேர் இருக்கு. பொறுமை, அதனாலதான் பிறப்பை எடுக்கிறது. நீங்க எல்லா பிசிக்கல் மூமெண்ட்ஸும் பாருங்க, எல்லாருடைய சோ கால்டு இங்க நடக்கிற தாம்பத்தியம் கூட பாருங்க, எல்லாம் ஒரு பரபரப்பு பரபரப்பு. ஐடியாஸ் ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு உண்மைத்தன்மை இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்குது பதற்றம் தானே. இது நல்லா வரணா இருக்கு, இதை ஒட்டுருவோமோ, ஐயோ இது இந்த வரன் கிட்ட போய் மாட்டிக்காம இருந்தமே அப்படின்னு யாரை காப்பாத்துறோம்? ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி நான் பாவம் இஸ் ஈக்வல் டு பதட்டம், பாதுகாப்பு. ஏதோ நேர போற ஆபத்துலேருந்து எப்பவும் வந்து உஷாரா இருந்துக்கணும் அப்படின்றது. சின்ன சாப்பிடுற விஷயத்திலிருந்து தூங்குற சுவாமிஜி பாதுகாப்பாம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா என்ன தப்பு நடக்க போகுது? இதுவே தப்பாச்ச. இது முதல்ல வந்து இந்த மாதிரி இது பதட்டத்தோட இருக்குன்றது தெரிஞ்சுக்காம இருந்தது தப்பு. அப்புறம் இந்த மாதிரி ஏன் இருக்கணும், இது இது எங்கேருந்து வருது அப்படின்னு அதை விசாரிக்காம விட்டதெல்லாம் தப்பு இல்லையா? நம்ம முதல்ல பண்ண வேண்டியதே இது தானே பண்ணணும். அதை தான் நான் இப்ப சொல்றேன். இந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டு இதெல்லாம் நான் சொல்லாம சொல்லிட்டு இருக்குது. இந்த 12 வயசுலேருந்து இந்த பசங்களுக்கு ஆரம்பிக்கணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் போகணும். ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு பீரியட் முதல்ல ஆரம்பிச்சுட்டு பெரிய யூனிவர்சிட்டி வரைக்கும் போகலாம். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய உண்மையான சப்ஜெக்டு. இப்போ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. இந்த பூமியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த 9 கோள்ல இங்கே மாட்டின்ட்டோம். புரியுதா? என்ன விஞ்ஞானமும் யாரையும் எதுவும் காப்பாற்ற போகிறது இல்லை. புரியுதா? நம்ம உடம்புல காப்பாற்றுறது முக்கியம் இல்லை. ஏன்னா உடம்பே வந்து இப்போவே ஆக்சுவலாக டெட் மேட்டர் இது. கரெக்டா? அதை வச்சுட்டு புத்தி தான் பேசுறது, நான்பாவம் தான் பேசுறது. புரியுதா? அது வந்து தன்னுடைய அதிகாரம்லாம் எங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு ஆளுமை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. தள்ளி தள்ளி போடுறது, நாளை தள்ளி போடுறது. ஏன்னா தன்னை மாத்திரம் கண்டுபிடிச்சிடக்கூடாது. புரியுதா? இந்த பக்கம் வந்து திரும்பிடக்கூடாது யாரும். அப்படியே போ, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த நான் பாவம் வந்து மனம்தான். அத வந்து பகவான் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டு மொத்தமா இந்த நடுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிரகிருதி தோன்றி இருக்கிறவன் மனத்தின் உருவை மறவாது விசாரிச்சுக்கிட்டே இருன்றார். மறந்துடாத, ஒட்டுமொத்தமாக விசாரிக்கிறார். உருவையே ஒரு 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 கம்பல்ஷனுக்கு ஒன்று ஆட்படுத்துறதா? அதாவது எல்லாமே உடம்புல உடம்பாக தான் மாறும். ஏன்னா உடம்பாக நினைக்கிறதுனால தான் நீங்கள் நிர்பந்தத்துக்கு ஆட்படுறீங்க. எனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பாஸ்போர்ட்டு சைன் ஆகி வந்துடுத்துனா நல்லது அப்படின்னு நீங்களாக வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அது வரணும். சரி சரி சார், நீங்கள் சொல்கிறது சரி சரி. அது அப்படி நினைக்காம நம்ம வெறுமை இருந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துருமா? இல்ல, வெறுமை இருக்கிறது இல்ல. இங்கதான் குரு சந்நிதி முக்கியம், குரு சந்நிதி முக்கியம். இப்போ இந்த தாபத்தை எப்படி தூண்டி விட்டேன், அங்க பொருள் இருக்கு. நீங்க எல்லாம் அதை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க உடம்பா அப்படின்னு சொல்றது அது யாரு? குரு தானே. அவரு என்ன பண்றாரு? அவரு உள்ள வாங்கோ, உள்பக்கம் வாங்கோ, உள்பக்கம் திரும்புங்கோ. அதுக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன், வரும் காத்தால ஒரு மணி நேரம் உட்காருங்கன்றேன். அதாவது நீங்க உங்களுக்கே பரிச்சயப்படாம பெரிய நீங்கன்றது சொரூபமே
ஆன்மாவே இங்க நீங்க அல்லாடிட்டு இருக்கீங்க. உடம்பு உடம்பா மாறின மனம், உடம்பா மாறின கவனங்கள், நாட்டங்கள், அது கிடைச்சதே இது கிடைக்கலையே நல்லா இருக்குமோ இதுலயே எப்ப பாரு பயம் வேற இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உடம்பா இருக்கிறதுனால உடம்பு எப்போ ஒண்ணு போயிடும்ல, உடம்புக்கு ஓயாம இப்ப டைம் பாம்பர் தானே இருக்குது. ஒருவேளை நன்னா இருக்கு, அடுத்த வேளை நன்னா இல்லை இல்ல, அதை நம்மளே பேசுறோம்ல. கடைசி என்னைக்கோ ஒரு நாள் வந்து கடைசி மூமெண்ட்னு வரப்போறது. இதே புத்தி அப்படித்தானே பார்த்துட்டு இருக்க போகுது. பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணு எதிர்க்கே வந்து அப்படியே அந்த எண்ணம் அடங்க போறது அங்க. அதுவா இருந்த உணர்ச்சியும் அந்த உடம்புக்குள்ளேயே அடங்கிட போறது. இது அடங்குறது தான் தினம் தூக்க மாதிரி தானே அடங்குறது. இது ஃபுல்லா அடங்கலையே, நம்ம அடக்கலையே, கண்டுபிடிக்கலையே. கண்டுபிடிக்காம இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இங்க போயிடும், வேற ஒரு இடத்துல வரும். அந்த அந்த வேகங்கள் இருக்குல்ல, எப்படி வந்து நேத்திக்கு ராத்திரி நீங்க தூங்கினவா அதே எக்ஸாக்டா கவலை. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அது அப்படிதானே வருது, அம்மா நான் ஹோம் ஒர்க்கே பண்ணலன்னு அது தூங்குறது, தூக்கம் வருதுமான்னு தூங்கிட்டு வருது. தாத்தால எழுந்து அம்மா பண்ணவே இல்லம்மா அப்படின்னு திருப்பி எழுந்துக்கிறது. விட்ட இடத்துல கவலையும் வருது, உடம்போட வருது இல்லை நான்பாவத்துக்கு. இப்படி போயிட்டு ஒரு நாள் போயிடுறது. புரியுதா? இதுல பெரியவான்னு பேரு, வளர்ந்தவான்னு பேரு, முதியோராயி அவ இறக்குற மாதிரிலாம் அந்த பாவம் வருது. எங்க போக முடியும்? இதே மாதிரி தானே இது மனம். மனம் வந்து ஒரு இந்த பௌதீகத்தை மட்டும்தான் விட்டுருக்கு. மனம் வந்து எண்ணமா வருது, எண்ணங்கள் தான் மனமா. ஆமா, அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்றது புத்தியா இல்ல? அது அது பிரவகிக்கிறது வந்து புத்தியில இருந்து. புத்தி தான் வந்து, அதான் நான் இப்ப சொன்னேன்ல உங்களுடைய மெயின் சுவிட்ச் அங்க, அது ஆன்ல இருந்ததுன்னா புத்தி ஆன்ல இருந்துட்டே இருக்கும். அப்பதான் நீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போய் லைட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். சரி, அது வந்து எண்ணங்கள். ஆனா புத்தின்றது வந்து ஒட்டு மொத்தமா நான் பாவம் குடுத்தனம் பண்ற இடம். அது வந்து பயங்கர தீர்மானிக்கும். அதுதான் வந்து அத புத்தி ரூபமா அகந்த வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அந்த புத்தியே நம்ம புடம் போடணும். புரியுதா? எந்த ஒரு தீர்மானத்துக்கும் அகந்த வருது. இல்ல 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 இல்ல, அகந்தையினால்தான் சர்வமுமே வருது. இப்ப நான் படம் போட்டு காமிக்கிறேன். உதிக்கிற இடத்துல நிக்கிறது, இப்ப உதிக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னா உதிக்கிற இடத்துக்கு முன்னாடி அது உதிக்கலன்னு தானே அர்த்தம். அந்த தோன்றாத இடத்துல அது இருந்துட்டு இருக்கு. எது இருந்துட்டு இருக்கு? பெரிய பேரொருள் இருந்துட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் அந்த அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். அதை அதை உணர்றதுக்கு தான் நம்ம சொல்றேன் உங்களுக்கு. எது இல்ல பரவாயில்ல இல்ல, பிசிக்கலா பிசிக்கலா நம்ம ஆழ் உறக்கத்தையே சொல்றோம்ல. ஆழ்ந்த உறக்கத்தை, ஆழ்ந்த உறக்கம் பிசிக்கல் தானே. ஆழ்ந்த உறக்கம் இருக்கு சுவாமிஜி, அது ஆழ்ந்த உறக்கம். நீங்க ஒரு அதை வந்து கணக்கிற்காக சொல்றேன், நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக அத வந்து இப்படிதான் இருக்கும்ன்றதுக்கு சொல்றேன். ஆனா உண்மையா அது புத்திகள்ல வந்து புத்திக்கு ஒரு பிரதானத்துவம் இருக்காது. மனத்துல எண்ணங்கள் பேச்சே வராதே. இப்ப அந்த ரூம்ல யாரும் இல்லை, அங்க சத்தம் வந்ததுன்னா நம்ம சந்தேகம் பண்ணுவோம், இன்னும் பேய் இருக்கோ அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி இது பேய் தான் பேசிட்டு இருக்கு போ, அந்த மாதிரி அவ முடிச்சு வச்சிருப்பாங்க. புரியுதா? நம்ம உணர்ற வெறுமை அங்க தெரியும், வெறுமை தான் உணரும். வெறுமை மாதிரி இருக்கும், ஆனா பூரணத்துவம் அந்த வெறுமையா இருக்காது, வெறுமையா இருக்காது, ஒரு பாழா இருக்காது. இப்ப அந்த ரூம்ல யாரும் இல்லைன்றது அங்க பாழு. கரெக்டா? யாரும் கொடுத்தனும் இல்லாத வீடு அப்படின்னு அது பாழடைஞ்சா பங்களான்னுவோம். புரியுதா? ஆனா மனிதன் கிட்ட அவன் சும்மா இருக்கிற நிலைக்கு போயிட்டான்னா, அந்த வெறுமை மாதிரி இருக்கிற மனத்தை கடந்து போயிட்டான்னா அது பாழு கிடையாது, பேரறிவு. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கு, இப்படி இருப்பது தான் நம்மளுடைய உண்மையான இருப்புன்னு அங்க போய் உட்கார்ந்துருப்பீங்க. இதெல்லாம் எண்ணம் வராது. அப்போ எண்ணம் வராது, புத்தியில நான் நான் தோன்றாது, உலகம் இருக்காது, எல்லாம் இருக்காது. ஆனா இருப்பாவே நீங்க இருப்பீங்க. எது உலகமா இருக்கோ எல்லாம் நிழலாட்டம், உங்களுடைய புத்தியிலேருந்து எல்லாம் நிழலாட்டம்.
ஒரு ஆறு மாசம், ஆறு மாசமா ஒரு பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறா வச்சுருந்தோம். ஒரு பெரிய ஒரு கதை, ஒரு கதைக்கரு. அந்த கதைக்கருவை அந்த டைரக்டர் மனசுக்குள்ள ஷார்ட் பை ஷார்ட், சீன் பை சீனு, பகல்ல எடுக்கணுமா, சாயந்தரம் எடுக்கணுமா, நைட்ல எடுக்கணுமா, லைட்டிங் எவ்வளவு வேணும், இது உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு வெளியில லைட்ல தெரியணும் தெரியக்கூடாதுன்னு முதற்கொண்டு அவரு எல்லாத்தையும் போட்டு. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சிருந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஃபுல்லா 6 மாசம் ஹீரோ ஹீரோ அவங்களுக்கும் ஃபுல்லா தெரியாது. இந்த டைரக்டர் மனசுக்குள்ள இருக்குது அவருக்கு தெரியவே தெரியாது. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. படம் எடுக்கிறது அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் கதையை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி ஓகே ஆன பிறகு அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய இது சக்சஸ் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த கதை கரு வந்து கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன். ப்ரொடியூசர் எல்லாம் ஆமா எல்லாம் அப்படிதான் வழக்கம். அதாவது டைரக்டர் வந்து கிளியரா வந்து அவருடைய டேலண்டை காமிக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து கமர்ஷியலாகவும் சக்சஸ் ஆகணும். இப்போ வந்து ஒரு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு 500 கோடி ஆகுதுன்னா கிளியாரா வந்து ஒரு 2,500 கோடி வரணும். அப்படிதான் வந்து நான்பாவம் வருது. நான்பாவம் இப்படிதான் வருது. ஆமா, நான்பாவமே எல்லாம் பண்ணிடுது. பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா எடுத்த படத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எடுத்த படத்தை பார்க்கறதுதான் வாசனைகள் வாசனைகள்ன்ற. நம்மளுடைய தற்போதைய இருப்போம், இந்த பிரபஞ்சத்தோட இருப்போம் நம்மளுடைய வாசனையில தான் இருக்கு. சூரியன் வெளியில இல்லை. நீங்க சூரியனுக்கு பழக்கப்பட்ட பார்த்து 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 சூரியனுக்கு கீழே வாழ்ந்து வாழ்ந்து நிறைய உடம்புல வாழ்ந்திருக்கீர்கள். அதனால சகஜமா சூரியனுக்கு எழுந்துக்கிறீள். பொறுமா, சூரியன் இருக்கிற ஒரு பூமியில எழுந்துக்கிறீள், பிறப்பு எடுக்கிறீள், சகஜமா எழுந்துக்கிறீள். அதை பத்தி உங்களுக்கு மரத்து போற அளவுக்கு வாழ்ந்திருக்கீள். பொறுமா, மரத்து போயிருக்கோம் நம்ம. சும்மா உட்காந்துருக்கும் போது எண்ணம் வந்ததுன்னா நம்ம கேட்கணும்ல, எனக்கு ஏன் இப்படி தோன்றது, எனக்கு ஏன் இவ்வளோ எண்ணங்கள் பிறந்தது, நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலையே, ஆனால் இதுவா ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம நிறைய உடம்புல வாழ்ந்து வந்ததுனால ஆன்மாவை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாததுனால மரத்து போன உணர்ச்சிகளே திருப்பி திருப்பி சுழண்டு 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 வரும். பருவ காலங்கள் சுழண்டு வருதா இல்லையா? ஜூன் மாதம் வந்தால் இந்தியாவுக்கு மழை, அப்போ தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் வடகிழக்கு நவம்பர்லேருந்து அப்படின்னு இருக்க இல்லையா? அந்த மாதிரி பிறப்பே ஃபுல்லி ரிட்டன் ஷார்ட் பை ஷார்ட். முகூர்த்தம் முதற்கொண்டு ஜனனம் எடுக்கிற கர்ப்பத்தை விட்டு வெளில வர்றது முதற்கொண்டு கருவாறது முதற்கொண்டு நீங்க வந்து இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்குறீர்கள். நீங்களே அது நீங்க அந்த அளவுக்கு அந்நியமா வெளில வந்துட்டீர்கள். அதனால இந்த சைடு தான் மறைச்சின்னு இருக்கு. தோன்றினது தோன்றிய சம்பூர்ணம் எண்ணங்கள் புத்தியில நாட்டம் கவனம் இதெல்லாம் ஒட்டுக்க மறைக்கிறது. கவனிப்பவாளை யாரு கவனிக்கிறா அப்படின்ற அளவுக்கு நம்ம பின்னாடி பின்னாடி போய் நிக்கணும். எங்கேருந்தோ கவனம் வந்தது இல்ல, வேற கவனம் இருந்தது, இப்ப இன்னொரு கவனம் வந்திருக்குன்னா வந்ததுன்னா அது போச்சு, இது வந்தது, நான் ஏன் விட்டேன் கோட்டை போய் இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. நீங்க டைட்டாவும் பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், திடீர்னு கவனத்தை செதறிட்டு வரும். திருப்பி அந்த கவனம் தப்பின இடத்த போய் பார்த்தீங்கன்னா அங்க சம்பூர்ணம் இல்லை இல்லைன்றது கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிச்சிடும். கவனத்துக்கே விளங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? சம்பூர்ணம்னு நம்ம நினைச்சுட்டு இருந்ததெல்லாம் இந்த உடம்ப போய் பேரெல்லாம் போட்டு உணர்ச்சி எல்லாம் சேர்த்து உணர்ச்சி மலையா வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு தெரிய வரும். எண்ணம் பாக்காது. நீங்க வந்து எண்ணமா மாறுவீங்கல்ல, எண்ணமா இப்ப வந்து ஏதோ நினைப்பா மாறிடுவீங்க. மாறி மாறி அது முடியும் முடியும், இன்னொன்னு வராது. அப்ப இந்த இது போயின்னு இருக்கு இல்லையா, இது காணாம போயிடும். எந்த இடத்துல நீங்க இப்ப ஸ்டெப் இன் பண்ணாலும் அந்த நதி அப்ப அந்த அங்க வர தண்ணி தானே வருது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னாலும் அந்த முதல் தாட்டுல தான் நீங்க இறங்க முடியும்.
முதல் தாட்டு நீங்க மறந்துதான் போயிருப்பீல, அதனாலதான் அது வந்துடுத்து வந்துடுத்து. இப்ப நீங்க இறங்கி என்னதான் யோசிக்கிறான் பாப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. அப்ப வந்து நீங்க என்ன இருக்கீங்க, ஒவ்வொரு செகண்டும் வந்து எண்ணங்கள் அற்ற தனி சம்பூர்ணமற்ற ஒரு பெரிய பேரறிவுல நிக்கிறீங்க. அப்போ அதுதான் உதிக்கின்ற இடம். இது கூட ஸ்தூல எக்ஸாம்பிள். ஒரு ஆளு ஒரு ஆள் இதுதான், ஒரு ஆள் நிக்கிறான், புரியுதுங்களா, இப்படி நிக்கிறான். தண்ணி தண்ணி இப்படி வந்துட்டு இருக்கு, மேலேந்து இப்படி ஆறு இப்படி போயிட்டு இருக்கு. அவன் நிக்கிறான்னா இந்த இடத்துல, இது வந்து காலை வைக்கிற அந்த சமயத்துல பட்ட தண்ணி வேற, சரிதா. இவன் வந்து இவனை வந்து இவன் கால் மாத்திரம் மாறாத காலம் இவன் இவனோட நினப்பு. ஆனா இவனுக்குள்ள மனத்துக்குள்ள புத்திக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லா காலத்தை கடந்த இந்த மாதிரி பௌதிகமான நதி தேசம் மண் பூமி அப்படின்றத இந்த இந்த உலகத்தை கடந்த ஒரு பெரிய அறிவு வந்து எல்லாமா இருக்கு. ஸோ அதுக்கு எப்பவுமே அது புதுசு, எப்பவுமே அதுதான் ஓல்டஸ்ட், புரியுதா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குது, உனக்கு ஸ்தூல சரீரத்துக்கு என்ன நடக்கிறது, வைக்கும் போது இருந்த தண்ணி வேற, அடுத்த செகண்ட் வேற, அடுத்த செகண்ட் வேற, அடுத்த செகண்ட் வேற. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எப்ப வேணா நீங்க நுழையலாம், நீங்க எப்ப நுழையிறீங்களோ அப்ப வந்து அங்க போய் இது ஏன் வந்ததுன்னு காரணம்லாம் ஆராயக்கூடாது. எந்த வேற எந்த ஆராய்ச்சி கிடையாது. எவனோ இருக்கான்ல அவனை பார்க்கணும், பாத்தீங்கன்னா அவன் இல்லாம விடுவான். அவன் இல்லாம போயிட்டான்னா இந்த இது இது எல்லாமும் இருக்கிறது இந்த பேரறிவுல இருப்புல. சுவாமிஜி இப்ப ஒரு எண்ணம் வந்து போயிடுறதுங்கிறேன். ஆமா, அந்த இடம் தான் உங்களுக்கு அந்த நிக்கிற இடம் தான் உதிக்கிற இடம் நிக்கிற. அதாவது எண்ணம் வந்து போய் நீங்க நிக்கிறீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப எண்ணம் இல்லாமல் இருக்கேன்றதுதான் அந்த நிக்கிறது, கரெக்டா. அந்த எண்ணம் இல்லாமல் நிக்கிற இடம் வந்து உதிக்கிற இடம், எல்லாம் உதிக்கிற இடம், பிரம்மாண்டமே அங்கிருந்து வர இடம். இது மனுஷ மாத்திரம் தான் தெரியல, அடுத்த எண்ணம் வந்துட்டே இருக்கோம். ஆமா, நீங்க அந்த இடத்துல அது அவ்வளவு வாசனை, இங்க ஓடுற தண்ணியினோட வேகம் அப்படி இருக்கு, பூர்வ வாசனைகளோட வேகம் வேகம் என்ன பண்றது, நகர நகர அப்படின்ட்டு உங்களை உங்களையா நிறைய எண்ணங்கள் மாத்திடுறது, உங்களையாவே மாத்திடுறது. அப்ப அந்த ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கு நடுவுல நடுவுல போன எண்ணத்தை பத்தி எந்த சர்ச்சையும் கிடையாது, வரப்போறத பத்தி ஒண்ணுமே கிடையாது, ஐடியாவே கிடையாது. ஆனா இறங்கி நிக்கணும், திட்டமா நிக்கணும், திட்டமா நிக்கணும். ஆனாலும் தள்ளி விடும், தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, அடுத்து இதுல பிடிச்சிடணும். சரி, ஒண்ணு வந்து நம்மள நெக்கி நெக்கி தள்ளிட்டு உட்காந்து உன்னை படுத்திட்டு தான் போவேன்னு படுத்திட்டு போச்சு வச்சுங்க, ஒரு யோசனை சுழல் அது போட்டோம், போனாலும் பரவாயில்ல. நான் போன உடனே அலர்ட் ஆகிடும், போயிட்டு இருக்குன்னு தெரியும் போது அலர்ட் ஆகி நிக்கணும் திருப்பி. இப்படி இப்படி என்ன ஆகும், அடுத்து வர்றது அடுத்ததுல கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்கதான் கஷ்டமே தெரியலையே. இல்ல, அதுதான் வந்து அதுக்குத்தான் வந்து குரு சன்னிதி அல்டிமேட் வந்து அவர்கிட்ட வந்து விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு, கரெக்டா. ஏன்னா அவர் இதுலயே கிடப்பாரு, 24 மணி நேரம் உங்களை மாதிரியே தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அங்க இருக்கவே மாட்டார், ஞாபகங்கள்ல வாழறவர் கிடையாது. எல்லாரும் ஆமா, அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாட்டி ஆன்மீகமே வேண்டாம், கரெக்டா, கரெக்டா. இல்ல, ஏன்னா அது எல்லாம் இறைநிலை, எல்லாம் இறைஞ்சு கிடக்குற பரம்பொருள் நிலை அது, அது ஒண்ணுதான் இருக்கு. நீங்க அந்த பக்கம் இப்படி 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 போக ஆரம்பிச்ச பிறகு ஐயோ இதை போய் விட்டுட்டு வாழ்ந்தோமே, அப்பதான் உடம்பு வாழ்க்கை கூட ருசிக்கும், பொறுமா. பிடிக்க வேண்டிய இடம் இதுதான். ஆ, பிடிக்க வேண்டிய இடம் அதுதான். அது உணராத காலத்துல வந்தது, இப்ப தெரிஞ்சு பண்ணணும், தெரிஞ்சு பண்ணணும். அதாவது அதாவது இப்ப சின்ன வயசுல மாம்பழம் சாப்பிட்டுருப்போம், இப்ப தேர்ந்து எடுத்து உட்காந்து திட்டம் போட்டு நல்லா இந்த பழம் இப்படி இருக்கு அந்த பழம் இப்படி இருக்கு சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியும் வச்சுட்டு. வெறுமைங்கிறது இது வெறுமையே இல்ல, முழுமை இது இல்ல. வெறுமையா ஒரு இடம் நின்னது ஒரு குழந்தையில எனக்கு தெரியும், தெரிஞ்சது எனக்கு காமிச்சு கொடுத்தது, ஆனா அது என்னன்னு தெரியாது, தெரியாது. இப்ப எனக்கு அது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாகணும், தெரிஞ்சாகணும். ஆமா, அதுதான் சர்வத்தோட மூலம்,
அதுலதான் வந்து இப்போ அதுதான் 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 சொல்வா. அப்ப காமிச்சது இப்ப தெரியலையேங்கிற. ஆமா, சூத்ராத்மன்னுவா, அந்தராத்மான்னுவா, கூட்டஸ்தன்னுவா, அப்படி எல்லாம் வார்த்தை சொல்வா. உங்களுக்கு லலிதா சாஸ்திரம் எல்லாத்துலயுமே அந்தராத்தரமா தானே வருது, பக்தி புக சுந்தரலாபா தானே வருது. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் அந்த 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 வந்து அந்த மனம் மனம் என்னெல்லாம் சேட்டை பண்றத வந்து ஸ்லோகங்களா கொடுத்துருக்கா, நாமாவளியா கொடுத்துருக்கா. மகாலட்சுமி சோத்திரத்துல கூட வரும் இல்லையா, ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகா உதரே. மகா உதரன்னா பெரிய கர்ப்பம், பெரிய வைரம், ரௌத்தி தான் வயிறு சொல்ல. அவளுடைய கர்ப்பத்துல எல்லா சக்திகளும் இயங்கிட்டு இருக்கு, அதுல நம்ம ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் நம்மளுக்கு வர எண்ணங்கள் பிரதிபலிப்புகள் அப்படின்னு பாராட்டாம இருக்கிறதுல இந்த கவனம் ஆரம்பிக்கும், உதாசீன பாவத்துல இது ஆரம்பிக்கும். புரியுதா? இந்த சாதகமே எப்படி ஆரம்பிக்கணும், அப்படியே இதை வந்து என்னமோ பணத்தை தேடிந்து அப்படியே வெறிப்புண்டு போற மாதிரியோ அப்படி போக கூடாது. இது வந்து உங்களையே தேடுறது. அதனால நீங்க எப்படி பண்ணணும், உதாசீன பாவம், போன எண்ணத்தை பத்தியே கவலை இல்லை, எவ்வளவு வயசானது இதை பத்தி எதுவுமே கவலை இல்லை, தீவிரமா தீரமா இப்ப என்ன நடந்துருக்கு அவனை சட்டுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது இருக்காமல் போயிடும், அது இருக்காமல் போகிறதே உங்களுக்கு வந்து பெரிய கிருப்பு. சரி, நம்ம தான் நழுவுறோம், நம்ம நழுவாமல் எவ்வளோ நழுவினாலும் திருப்பி திருப்பி வருவோம், திருப்பி திருப்பி வருவோம். அது தெரியும் சுவாமிஜி, என்ன போகிறது தெரியறது, போனோடனே ஐயோ எதுக்கு இந்த நான் வந்து திரும்ப இன்னொன்று என்ன வர்றது தெரியுது. நீங்கள் சொல்கிறேல அந்த நிற்கிறதுன்னு ஒன்று, ஆமாம் அது புரியப்படலை. இல்லை நிற்கிறதுன்னா ஒரு ஆள் மாதிரி நிற்கிறது கிடையாது, அந்த பார்வை என்ன, பார்வை என்ன பண்ணோம், பார்வை என்ன அதாவது உங்களுடைய அந்த கூர்மை, பார்வையோட கூர்மை என்ன பண்ணுவோம்னா அங்க எண்ணங்களுடைய உதிப்புக்கு முன்னாடி எப்பவும் ரெடியா இருக்கும். புரியுதா? இப்ப அர்ஜுனனுக்கு இதுக்கு வந்து அவனை பெரிய வில்வித்தையில அவனை மாதிரி கிடையாதுன்ற, வில்வித்தையில அர்ஜுனனுக்கு நிகர் கிடையாதுன்னு ஏன் சொல்றான், கண்ணு பவர் ஜாஸ்தி அவனுக்கு. அவன் இந்திரனோட புள்ள இல்ல, இந்திரியங்கள் எல்லாம் அவன் நல்லா ஆழ்ற சக்தி இருக்கு அவனுக்கு, வந்து டார்கெட்டு தான் தெரியுது அவனுக்கு. அந்த துரோணாச்சாரியர் பரீட்சை வைக்கிறாருல, அவர் என்ன சொல்றாரு, எப்படி நீங்க வந்து அர்ஜுனனை வந்து இவ்வளோ மெச்சரிங்க, நாங்கள்லாம் மாத்திரம் இது இல்லையா அப்படின்னு கேட்குறான். யாரு, தர்மர் கேட்குறாரு. அந்த மாதிரி நாங்கள்லாம் பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் உனக்கே காமிக்கிறேன் வா, உனக்கே நான் ப்ரூவ் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தூரம் இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கூப்பிடுறாரு, நகுலனை கூப்பிடுறாரு. ஒரு தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு பறவை இருக்குது, அந்த பறவையினோட கண்ணை அடிக்கணும். புரியுதா? அதை காமிச்சிட்டு அது பாருப்பா, அந்த இது தெரியுதா உனக்கு, பறவை தெரியுதா, அதோட கண்ணை அடிக்கணும்ப்பா அப்படின்னு. உனக்கு என்ன தெரியுது ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றாரு. உடனே எனக்கு தெரியுது, எனக்கு மரம் தெரியுது, பறவை தெரியுது அப்படின்னு எல்லாம் தெரியுது தெரியுது தெரியுதுன்னு சொல்கிறான். சரி நீ அடிக்கவே வேண்டாம் போன்னு விடுறாரு. அப்புறம் அடுத்தவனை கூப்பிடுறாரு, துரியோதனாளிகள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்ட பிறகு கடைசியில் அர்ஜுனனை கூப்பிடுறாரு. அந்த பறவையினோட இதே தான் சொல்கிறாரு, சேம் ஸ்டேட்மெண்ட், பறவையோட கண்ணு அடிக்கணும், உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டான். கண்ணை மாத்திரம் தெரியுது, கண்ணு தான் தெரியுது, மரம் தெரியல, ஆகாசம் தெரியல, இலைகள் தெரியல, கிளைகள் தெரியல, எதுவுமே தெரியலன்றான். அப்படின்னா அந்த அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டா இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் இங்கே வரும், வரும் உங்களோட சிரத்தையில் வந்துடும். உங்களுக்கு உங்கள் மேலே தாபம் இருந்ததுதானா, உங்கள் மேலே, ஏன்னா நீங்கள் தான் அன்பப்பொருள், அது சொல்லி கொடுக்குறவன் தான் நான். அதை நானா அதுவாக இருந்துருக்கேன், அதை அப்படியே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அப்படி வந்து சாதிச்சிருக்கேன் அறுதிட்டு அந்த பொருளாவே அமைஞ்சிருவேள் உள்ள அந்த கூர்மையில் அமைஞ்ச பிறகு தெரியும், அட்டாட்டா எப்படி மிஸ் பண்ணியிருக்கேன், சாதாரணமான விஷயம் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தான் அது சாதாரணம், அர்ஜுனனுக்கு தான் அது சாதாரணம். புரியுதா? அதில் அவ்வளோ சிரத்தா வேணும். அப்புறம் பூர்வ அனுகிரகமும் வேணும். இந்த மாதிரி வந்திருக்குதே அனுகிரகம் வந்தாச்சு, ஆனால் அதுக்கு அவ்வளோ சரண்டர் பண்ணி 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 வேற எதுவும் உள்ளுக்குள்ளே வேற எதுவும் முக்கியம் இல்லை. சதா காலம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கிடைச்சிதுன்னா பீஸ் பீஸாக ஆக்குற வரைக்கும் அது ஓயறது இல்லையோ, அப்படி விளையாட்டுத்தனமாகவே உள்ளே பார்த்துட்டே இருக்கணும். வாழ்க்கை சூழல் என்ன வேணாலும் நடக்கும், இங்கே என்ன வேணாலும் நடக்கும், அது வந்து முழுசாக போஷணிக்கா மாதிரி வந்து நின்றுரும், நின்று காமிச்சிடும், காமிச்சு பிறவி அறுத்ததெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இனிமே வந்து இதுக்குள்ளே ஒரு விதை கிடையாது, முளை வெட்டுறதுக்கு ஒரு விதை கிடையாது,
ஒரு கர்மா கிடையாது, ஒரு வினை கிடையாது, என்ன நான் கிடையாதுன்னு நான் தெரிஞ்சிடும். நான் வெயிட் போகும் பொழுதே உங்களுக்கு உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் எப்போ ஒரே பாயிண்ட்ல இருக்கும். புரியுமா? இப்போ எப்படி இருக்கு, எல்லாருக்கும் வந்து ட்ரையாங்கிளில் இருக்கு, கரெக்டா? எப்படி ட்ரையாங்கிளில்? புத்தியில ஒரு தனி நாட்டம், மோட்டிவ், புரியுதா? மோட்டிவ். அப்புறம் வந்து அதை அடையறதுக்கு வந்து அதை வேர்ட்ஸாக மாத்திர மனத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகிடுது, அந்த நாட்டத்தை விட்டு நிறைய நிலத்தரவி தவிர்க்கிறாங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலாக நீ நாடுறது இதை, ஆனால் வேறு என்னென்னவோ நினைப்புகளை போட்டு குழப்பின்னு இருக்க. ஸோ அந்த ட்ரையாங்கிளில் மூணு கார்னர் இருக்குல்ல முக்கோணத்தில், அந்த இடத்துல வந்து மாட்டின்ட்ட. அப்புறம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் 5% கூட வரல, நினச்சதில்ல. புரியுதா? ஸோ உள்ள உதிச்சது என்னவோ ஒன்று, நினைப்புகளாக மாறினது இன்னொன்று, செயலாக இப்போ சொல்லாக வந்தது இன்னொன்று. அவனுக்குள்ளேயே முக்கோணமாக நிற்கிறானே ஒவ்வொருத்தரும், எங்கே போய் முடியறது? இங்கே வந்து அந்த அர்ஜுனன் விட்ட அம்பு அவன் குறி வைக்கிற மாதிரி அவன் வந்து கிளீனாக குறி வைக்கிறான். அடியார்கள், ஆழ்வார்கள் எல்லாரும் இல்லாட்டி ஒரு 15 வயசு பையன் வந்து ஏன் உடம்பாலையும் மனசாலையும் எல்லாத்தையும் கடந்த நிலையிலேயே இருக்கணும் 55 வருஷம்? அப்போ ஏற்பட்ட பிளிஸ் இது. வெளியிலேருந்து பாருங்கண்ணா, ஐயோ இது வரும்பாப்பா, பரிதாபமாக இருக்கு அந்த பையன். அம்மாவே கதறி அழறா இல்ல, ஆனால் அடைஞ்ச ஆனந்தம் அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும் அதில். மற்றவாளுக்கு சொல்லினா விளங்காது, அவளுக்கு வந்து என்னவோ என்னவோ சொல்கிற என்னவோ சொல்கிறேன்னு அவளும் எங்கே என்ன அவள் ஃபுல்லாக மறைப்பிலேருந்து கேட்பா. அந்த நிக்கிற இந்த இடவழி சொன்னேன், அதாவது ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் இடவழி ஒரு பாயிண்ட் சொன்னேன், உள்ள வந்து அந்த நிக்கிற இடம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அதான் ஆக்சுவலா உள்ளு உள்ளுன்னு ஏன் சொல்றோம் இப்ப பேசுறது நீங்க இல்லம்மா, இப்ப நீங்க பேசுறது எங்க இருந்து வருது? உள்ள இருந்துதான். அதுதானே இடம், எண்ணெய் உதிச்சு தானே பேசுறீங்க? ஆமா, எண்ணெய் தானே வாக்கா மாறிந்துருக்கு. சோ எண்ணெய் உதிக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உள்ள? அது வந்து ஆக்சுவலா நீங்க அந்த உடம்பால கன்ஃபியூஸ் ஆகுது. அங்கேயும் எல்லா இடத்துலயும் நம்மள குழப்பறதே உடம்பு, புரியுதா? உண்மை அதுவும் கிடையாது. எண்ணங்கள் எங்க உதிக்குதோ அந்த இடத்துல தான் கவனம் இருக்கணும். நான் வந்து நான் என்ன பண்றேன் சொல்றேனே, நான் லிப்ட்ல போவேன், நடந்து போவேன். இந்த உடம்பு நடந்தா என்ன, லிப்ட்ல போனா என்ன, ஓடினா என்ன, படுத்தா என்ன, நான்றது உள்ளேந்து தான் உதிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அங்கேதானே நான் இருப்பேன். இது கை காரியமாக இருக்கலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், காரை ஓட்டின்னு இருக்கலாம். இந்த உடம்புக்கு என்ன வேணால் கர்மா பண்ணட்டும், உதிக்கிற இடம் உள்ளதானே? எல்லாருமே உதிக்கிற இடம் உள்ளதானே? நீங்கள் அதான் நீங்கள் வந்து அனுபவிக்கணும், அனுபவிச்சு ஆனந்தமாக. ஆமாம் வந்துடும், வரது போறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ இப்ப வேற ஏதோ என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரியாது. அப்புறம் இன்னொரு அந்த நடுவுல ஆக்சுவலா இப்ப எண்ணம் வருது தெரியறதுன்னு சொல்றவாளே எண்ணம் தான், யாருக்கோ தெரியறதுன்னு சொல்ற இல்ல உள்ள மனசுல, அந்த மனசே எண்ணம் தானே? அந்த மனசா இருக்கிற எண்ணம் இந்த உடம்ப பேய் மாதிரி பிடிச்சின்னு இருக்கு. அதை தளர்த்தணும், அதை தளர்த்துறதுக்கு தான் கேஷுவலா பார்த்துட்டே இருக்கணும். கேஷுவலா இது சீரியஸாவே எதுவும் பண்ண வேண்டாம், கேஷுவலா ஆனால் விடாம பிடிச்சிட்டு இருக்கணும். அதாவது ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தைல தர மாதிரி நெய்யோ எண்ணெயோ நம்ம மாத்துறோம்னா அப்படியே கண்டினியூஸா ஃப்ளோவா வந்து முடியறது இல்ல, அந்த மாதிரி அந்த பார்வை இந்த இது மாதிரி போகணும். எண்ணெய் தைல தர மாதிரி உள்ள அப்படியே கடந்து போய் அங்க ஒண்ணும் இல்லாத இடத்துல போய் நின்று பழகணும். ஆனா நீங்க அந்த போறவனே என்ன பண்ணுவான், நிறைய பேசி 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 கெடுத்து குடிச்சு அவர் ஆக்கிட்டே இருப்பான். எதிரி எங்கேயுமே இல்லை,
நான் பாவம் தான். ஓ, நம்ம அத ஒண்ணுமே இல்ல பார்த்துட்டே இருக்கணும். ஆமா, அதுலதான் உங்களுக்கு நாட்டா இருக்கணும். ஊசிய குடுத்து நூல கோருங்கன்னா பேச்சு நின்றுமா இல்லையா? அந்த கோக்கரை வரைக்கும் நின்றுதானே ஆகணும். என்ன கவனம், கவனம் என்ன பண்ணணும்? ஊசி துவாரத்துக்கு உள்ள கவனம் போகணும் ஃபர்ஸ்ட். கவனம் போற இடத்துல நூல் போகும் பின்னாடி, கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கா விரல் கொண்டு போவாங்க இல்லையா? அந்த அப்ப நின்றுதானா இருக்குது எல்லா புலன்களும், மனம், புத்தி எல்லாம் நிக்கிறது இல்ல? அந்த மாதிரி சாதனம் அது. ஏன்னா நீங்க கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மூலவரோட மூலவர்ன்றது நீங்க உணரத்துக்கு போறீங்க. தோன்றா பொருள், மறையா பொருள், இந்த எண்ணங்கள் கிடையாது அப்படின்னா எல்லாம் ஹால்ட்டுக்கு வரணுமா இல்லையா? அதுதான் நிற்பது. ஆனா நீங்க சொல்லும் போது சுவாமிஜி ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, எவ்வளவு ஈஸியா பழலாம் தோன்றது. இல்ல, இத வந்து நீங்க வந்து லகுவா வந்து சகஜமா இங்க இங்க எல்லாம் வரும்பொழுது நீங்க தங்கி இருந்து சாதாரண காரியங்கள் அப்படி நடக்கிறது, போறது, வருது அப்படியே பிக்கப் பண்ணும். அதுக்குதான் அந்த காலத்துல குருகுலமே இருந்தது. ஸ்பெஷல் கிடையாது, ஆனா வந்து ஆழம் நுட்பம் ஜாஸ்தி, ரொம்ப குவாலிட்டி. இதுதான் பையன பரபிரமம் இல்ல, பரம்பொருளே இல்ல, லேஸ்பட்ட விஷயம் இல்லையே, சும்மா விளையாட்டு கிடையாது. ஒரு டீப் இருட்டுல பாழல போய் உழறோம், தூக்கத்துல தூக்கத்துல ஆக்சுவலா பாழல போய் உழறோம். ஒண்ணுமே ஒரு ஒரு இதுவே இல்லை, நிலையே கிடையாது. குடிச்சவனை விட மோசமா தூக்க டயர்ட்னஸ் வந்துடுத்துனா தள்ளிடுது இல்ல, அது அது எல்லாமே மயக்கம், மனத்தோட மயக்கம். மனம் வந்து உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிட்டு உடம்பா எழுந்து அவனை நானு அப்படி இப்படின்னு ஆட ஆட்டம் போட வைக்கிறது. ஆட்டம் போட வச்சு அந்த உடம்போட அவன் ஐடென்டிஃபை பண்ணினதுனால உடம்பு டயர்டான உடனே மனம் வந்து ஐயோ இவன் என்னை சேர்த்து அங்க தள்ளிட்டான், உடம்புல கொண்டு போய் என்ன தள்ளிட்டான், அதனால அது படு அதுக்கு ரெஸ்ட் வேணும்னா என்ன தள்ளிடுறான், புரியுதா அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதுக்கு அதுக்கு பேய் ஸ்ட்ரென்த் இருக்கு, மனத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரம். அதனாலதான் தப்பா சாதகம் பண்றவங்களாம் 1000 வருஷம்லாம் தவம் பண்ணுவான், பட் பிரயோஜனம் இல்லை. தவம் கூட பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி உடம்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனசை வந்து நீ தான் பவர்ஃபுல், இந்த உடம்பு பவர்ஃபுல் இல்லை, நீ சொல்றது உடம்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இதை கட்டையாக்கி உட்கார வைக்கிறாங்க, மினிமம் பிரத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு திமிங்கலமே 300 வருஷம் வாழுதுமா? ஸோ சர்வசாதாரணமாக 3000 வருஷம் 4000 வருஷம் மனுஷனே அண்டர் கிரவுண்ட்லாம் உட்காந்து சதாசிவ பிரம்மேந்திரன்லாம் எவ்வளோ நாள் எவ்வளோ வருடங்கள் வந்து மண்ணே மூடிட்டு போயிட்டான், நதியினோட கோர்ஸே மாறி போச்சான், புரியுதா? அந்த மாதிரி உண்மையில் இருக்கு. என்ன மனம் வந்து பிறவி எடுக்கிறதும் வேகம், உடம்போட எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கோ ஃபாஸ்டாக இருக்கும் பிறவி, புரியுதா? உடம்புலேருந்து எவ்வளோ மனமாகவே இருக்கோ அப்போ மனமாக சூக்ஷமாக தானே அவன் வாழறான். மனிதர்களை தராதரம் இருக்குல்ல, ஸோ மனமாக வாழறவன் என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் லெங்க்தியாக வாழ்வான், புரியுதுங்களா? லெங்க்தினா என்னென்னா கேப் விட்டு விட்டு வாழ்வான், ஒரு பிறவிக்கு 100 பிறவிக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் அவனுக்கு, புரியுதுங்களா? மனத்தை கடந்தவன் மூலமாகவே ஆயிடுவான், அவன் வந்து வெறும் உபதேசத்துக்கு மொத்தம் வந்துட்டு போவான், அவ்வளோதான். அவனுக்கு தெரியும் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் இது வந்து வெட்டி வெட்டி வியாபாரம்னு. மனத்தை கிடக்கிறது தானே, மனத்தை தான் கிடக்கும். ஏன்னா உள்கடை தான் கடவுள், உள்ள கிடக்கிறது தான். உள்ளுன்னு ஒண்ணும் கிடையாது, உள்ளுன்னு ஒண்ணும் கிடையாது. இப்போ பூச்சி பொட்டுக்கள்லாம் நிறைய பிறக்கிறது இல்லை, மனித 750 கோடி தான் மனிதர்கள். எறும்புனுடைய வர்க்கம் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு சின்ன ஸ்பாட்லேயே 500,000 இருக்கும்ல அப்படின்னா, அப்படின்னா அதனுடைய இது இனப்பெருக்கம் எப்படி இருக்கும்?
ஏன்னா அதெல்லாம் வந்து உடம்பு உணர்ச்சிகளே மாட்டிக்கொண்டவைகள். அதனால நம்பர் ஜாஸ்தி, குவான்டிட்டி ஜாஸ்தி. மனிதன் வந்து அதை கம்பேர் பண்ணுவது கம்மி. அதில் உள் திரும்பினவன் பெரிய லீப் எடுப்பான். ஏன்னா கிளீனாக உட்காந்து மனத்தை சயின்ஸ் மாதிரி பார்ப்பான். அவள நீ இந்த பூமியில மனிதனா தான் பிறக்கணும், உள் திரும்பறதுக்கே பிறக்கணும். மீதி எல்லாம் வெளியில தள்ளப்பட்டாச்சு. ஒரு எறும்பு வெளியில தள்ளப்பட்டாச்சு. ஒரு அஞ்சு அஞ்சறிவு இல்லப்பா, இதுக்கே மனித பருவடிக்கே 1,68,00,000 தாண்டணுமா. அவ்வளவு பருவி எடுத்த அப்புறம் தான் மனுஷ பருவிய. இல்லப்பா, பல எல்லாமே இருந்துட்டு தான் வரும். இது இந்த பூமியில தான் இல்ல, இந்த இந்த பூமியில நிறைய பூமி இருக்கு. ஆ, நிறைய இருக்கு, நிறைய. இங்க வந்து அது சாய்ஸ்லெஸ் இல்ல. அது அதனுடைய அது எப்பேற்பட்ட மகத்து. இந்த பூமியே காணாம பண்றது இல்ல நம்ம தூக்கத்துல. எங்க வந்துடுறாங்க? இந்தியா. ஆமா ஆமா. ஏன் வராங்கன்னா இங்க இன்னர் சயின்ஸ் பவர் அப்படி நிக்குது இல்ல. ஏன்னா இவங்க ஆரம்பிக்கிறதே இன்னர் சயின்ஸ்ல தானே ஆரம்பிக்கிறாங்க. பிறவியே ஒரு 9-10 வயசு ஆதிசங்கரர் எடுத்துங்க, ஒரு 15 வயசு ரமணர் எடுத்துங்க. அவங்களாம் பெரிய ஜாம்பவான்கள். அவங்கெல்லாம் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க மற்றவங்களுக்கு தான் வேங்கட்ராமன் பிறந்த மாதிரி அவங்க வந்து தெரிஞ்சுதான் வராங்க. நல்லா தெரியும் தாம் பரம்பொருள். நல்லா தெரியாம எப்படி இருக்கும்? இல்லாட்டி எப்படி ஒவ்வொரு செயலையும் அருகதையா கடைசி லைன்லாம் பாருங்க, பார் அப்படின்னு முடிக்கிறாரு, அறை அப்படின்றாரு. மனத்தை ஒன்றி ஒழுகுண்டோ அறை சொல்லு பார்க்கலாம் அப்படின்லாம் எல்லாம் பயங்கர ஸ்டேட்மெண்ட் இல்ல. கமாண்ட் சயின்ஸ்ல எப்பேற்பட்ட கமாண்டா இருக்கணும். மதிக்குழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் என்று பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் மதி. நீயே ஜட்ஜ்மெண்ட் சொல்லு, மதிச்சு பார்த்து பார்த்து சொல்லு, பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அது மாட்டுக்கு போறது செயலை கொடுத்துட்டு. அப்படின்னா என்ன, பிரம்மாண்டத்தை முடிவு கொண்டு வர சயின்ஸை கொண்டு வந்து வச்சிருக்கு. இல்லாட்டி பிரம்மாண்டம் வெறும் சுழற்சி. ஹலோ, இதுக்கு மேல இருக்கிறவங்க தேவர்கள், ஒளி ஒளி பாடிஸ், அவ்வளவுதான். அவங்களுக்கு கூட ஞானம் கிடைக்க சான்ஸ் கிடையாது. மனிதனா வந்தா தான் முடியும். மனிதனா தான் பார்வதி வருவா மனுஷியா. கடந்தவங்க இல்லை அது. அது வந்து என்னன்னா, ஒரு உங்களுக்கு வந்து பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தீங்கன்னா பணத்தை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டான்னு ஒரு லெவல் கொடுக்குறீங்களா? அப்படி தானே தவிர ஞானம் கேரண்டிட் கிடையாது பணக்கார பசங்களுக்கு. இன்னும் கேட்டால் அது போதை இல்லை. ஏன்னா அவங்களது வந்து என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட். நம்ம கனவுல நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் என்ஜாய்மெண்ட் தானே. துக்கமும் இன்ஸ்டன்ட், அடியும் இன்ஸ்டன்ட். இல்லை என்ன, ஒளிபாடி தானே. அதனால தான் தைஜசன்னுவாங்க. நம்ம கிட்ட கனவு காண்ற அகந்தைய என்ன சொல்லுவாங்க, தைஜசன்னுவாங்க. தேஜஸ் ஒளிமயமா இருக்கான். நம்ம எண்ணங்கள்லாம் கூட ஒளிமயம் தான். இப்போ நம்ம ஒளிக்கு பின்னாடி குவாண்டம் ஃபீல்டு, லைட்டு, லைட்டினோட சயின்ஸ், எல்லா சயின்ஸையும் கடந்து போறதும் ஆன்ம ஞானம். இதுக்கு பேர் பிராக்யன்னு பேர். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இவங்க பண்ணது கிடையாது. அவரு அவரை ஸ்பான்சர் பண்ணவங்க தான் அவரை வேர்ல்ட் டீச்சரா ஸ்பான்சர் பண்ணாங்க. அவர் வந்து சர்வசாதாரணமா சொல்லிட்டார், ட்ரூத்துக்கு வந்து வெளியில எங்கேயும் வழி கிடையாது. உலகத்துல வழி கிடையாது. உலகத்தில் அது ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் கிடையாது. ட்ரூத்துக்கு உள்ளதான் போய் ஆகணும். அப்புறம் ட்ரூத்தினுடைய வழி வந்து அது அவங்கவுங்களுக்கு என்னென்ன வினைகளில் வந்திருக்கோ அவங்க வழி அந்த வினை வழியாக தான் போடும். ஆமாம், அவர் அப்படி தான் சொல்கிறார். அப்படியே தான் உள்ள ரிட்டர்ன் ஆகணுமே தவிர, இங்கே வந்து சட்டத்திட்டம் போட்டு ரூல்ஸ் போட்டு புக்ஸ் போட்டு இந்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் கெடுதலே. ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு எப்படி வரலாம்? சப்ஜெக்டிவ் சயின்ஸு, ஆன்மாவை பற்றிய சயின்ஸ், தன்னை பற்றிய விஞ்ஞானம். அது தன்னை பற்றிய விஞ்ஞானத்துக்கு இண்டிகேஷனை கொடுத்துட்டு அவங்கள பண்ண வைக்கணும். அது வந்து ஆப்ஜெக்டிவாக எப்படி ஸ்டெப்ஸ் வரும்? ஸ்டெப்ஸ் எல்லாம் இவர் புத்தியிலேருந்து தான் வரும். கரெக்டாக சொல்லிக் கொடுக்குற ஒரு புத்தியில் தான் வரும். சொல்லிக் கொடுக்குற விஷயமா அது.
நீ எப்படி வேர்ட்ஸை கொண்டு வர முடியும், எப்படி வேர்ட்ஸை கொண்டு வர முடியும்? என்ன பிறவியே ஆன்ம பொருள் தான் ஆக்சுவலா. அத வந்து எது? ஆமா, ஏன்னா புத்தி புத்தி அகந்தையினோட இடம் இல்லை. ஸோ அதில் வந்து நான் என்ன நிறைய படித்தவன் ஆக்குது, நாலு பேர் கைத்தட்டும் போது எனக்கு அகங்காரம் ஏறுது, எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுறேன், எல்லாரையும் தூக்கி அடிக்கிறேன். அசுரர்கள்லாம் அதுதானே, ஒரு இரண்டு மூணு அவதாரத்தில் வந்தாங்க இல்லையா, இரண்யகசிபு, இரண்யாட்சன், கம்சன், கும்ப இவன், அப்புறம் ராவணன், கும்பகர்ணன், எல்லாம் அசு என்ன க அப்படியே இல்லைடா, கடவுள் இல்லைடா உள்க. ஆமா, அது அதுக்கு தான் அந்த அந்த சாம்பிள் காமிச்சிருக்காங்க அந்த நம்ம இதில் புராணங்கள்ல. எது காமிச்சிருக்காங்கன்னா அசுரன் தான் என்ன ஈகோ, ஈகோனுடைய ஹையஸ்ட். என்ன சொல்றான், கோவில்ல என்னுடைய உருவம் தான் இருக்கணும்ன்றான். யாரு? இரண்யகசிபு, பிரகலாதனோட அப்பா. கோவில்ல எல்லாம் எல்லாரையும் மாத்திடுறா, எல்லாரும் அர்ச்சனையே இரண்யாய நமக அப்படின்னு பண்ண வச்சிடுறான். பண்ண வச்சும் உலகத்தையே பண்ண வைக்க முடியுது, ஆனா வீட்டிலேயே குழந்தை வந்து எதிர்க்க நின்றுட்டு நீ எப்படிப்பா கடவுள் ஆயிடுவேன்னு கேக்குது சர்வசாதாரணமா. அங்க பயப்படுறானுங்க அத்தனை பேரும். ஏன்னா யம தர்மன்லேருந்து தேவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்க, தேவர்கள்லாம் அரெஸ்டபிள் பாத்தீங்களா. அந்த தபோ பலம் வந்ததுன்னா என்ன வேணா பண்ணலாம், ஈகோவுக்கு ஈகோ என்ன வேணா பண்ணும் சாதிக்கும். ஏன்னா அது பரம்பொருளே, உண்மையில பரம்பொருள் மைனஸ் அன்பு. போருமா, பரம்பொருள் மைனஸ் அன்பு, லவ் மைனஸ் கருணை. அது வந்து அது வந்து உருக்கத்தோட உச்சி, கருணையோட உச்சி. அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு தான் கொடுக்குறா, அது வந்து அந்த அம்மாவையே அப்படி ரெடி பண்ணி வச்சு நீ வந்து வா, நீ என்னை நோக்கி வரணும், உனக்கு எத்தனை என்னெல்லாம் ஆசைப்படுறியோ, கண்ணால் பார்க்கணும்னா கண்ணால் பாரு, நாக்கால் சாப்பிடணும்னா நாக்கால் சாப்பிடு, எப்படிலாம் நீ என்ன உடம்புல அனுபவிக்கிறோம் அத்தனை எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டே இருக்கு. அந்தந்த இடத்துல அந்த தாய்களாக மிருகங்களாகவும் மிருகங்களுக்கும் பிறந்திருக்கோம், மனித தாய்க்கும் பிறந்திருக்கோம் நம்ம, அப்படின்னு எல்லாம் இருக்கிறதே அதுதான். அப்படின்னா அது எப்பேற்பட்ட கருணா சாகரனா இருக்கும், புரியுதுங்க? இதுதான் அதனுடைய ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இல்ல, வாசனைகளை கடந்தாதான் உங்களுக்கு அன்பு வந்து குறிப்பிட்ட அன்பு கிடையாது, அதாவது வந்து பாரபட்சம் கொண்ட அன்பு கிடையாது. இது என் பையன், அது அது பக்கத்து வீட்டு பையன், டேய் நீ முதல்ல வந்து சாப்பிட்டு போயிடுறா, அப்படி கிடையாது. இந்த அன்பே கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே இதுவே தெரியாது. கண் வழியாவே ஜட்ஜ் பண்ணாது, புத்தி வழியா கூட ஜட்ஜ் பண்ணாது. பொறுமை, அப்படியே கொடுத்துரும், தானே இருக்காதுங்க, தனி நான் இருக்காது, அது பியூர் லவ். அப்படி அப்படி இருக்கிறது தான் அந்த பொருள். அது வந்து நம்ம அந்த கேரக்டரும் மாறிண்டே வரும், கனிவு வந்துட்டே இருக்கும், கருணை வந்துட்டு இருக்கும், பாசம் வந்துட்டு இருக்கும். இவங்கெல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, எல்லாம் திறந்து விரக்தியா உட்காந்துட்டு இருக்கான்னு நினைச்சுப்பாங்க, புரியுதுங்களா? இவன் வந்து எதையும் அனுபவிக்க தெரியாம வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க, துறவிங்கன்னு நினைச்சிருப்பான். நீ அனுபவிக்கிறது ஒண்ணுமே கிடையாது, அவர் ஆனந்த சாகரத்துல இருக்காரு, அவர் ஐலிட திறந்து இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை முடிச்சிட்டாரு. இந்த இந்த ஸ்பேஸா இருக்கிற உலகத்தையும் சூரிய உதயமா வர நாளையும் இருட்டையும் எல்லாத்தையும் சயின்ஸை முடிச்சிட்டாரு. இப்ப எப்படி எண்ணம் வரும் சொல்லுங்க? சரி சார், நீங்க சாப்பிடுங்க. குடிச்சிக்கலாமா?